ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குயிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணுற ஒரு எக் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு முட்டை எடுத்து வேக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். முட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மிளகாய்த்தூள். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம். வானல் சூடானவுடனே அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காய மசாலாவை அதை கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா 5 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். தேவைப்பட்ட இடையில கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது 5 நிமிஷத்தில் இதில் இருக்கிற பச்சை வாசனை போய் மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு முட்டையும் மசாலாவும் சேர்த்து ஒரு பிரட்டி விட்டிங்கன்னா நம்மளுடைய குயிக்கான ஈஸியான எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.